அனைவருக்கும் வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி தமிழ்நாடு மின்சார வாரியத்துறையுடைய அமைச்சராக இருந்த கடந்த 2 ஆண்டு காலகட்டத்தில் மின்சார வாரியத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஊழல், கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கு எப்படி ஒரு ஊழல் இந்த துறையில் நடந்திருக்கு, அதற்கான புகார் மற்றும் ஆதாரங்களை அறப்போர் இயக்கம் லஞ்ச ஒழிப்பு துறையில் புகாரை கொடுத்துருக்குறோம். இந்த புகார் என்ன சொல்லுது, ஆதாரங்கள் என்ன சொல்லுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். தமிழ்நாடு மின்சார வாரியம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி ரூபாய் கடனில் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. கடந்த ஆண்டு நம்மளுடைய வீட்டு பில், கரண்ட் பில் எல்லாமே இன்க்ரீஸ் ஆச்சு. அதற்கான ரொம்ப முக்கியமான காரணம், இதை சரி செய்யணும், வேறு வழி கிடையாது, இவ்வளோ பெரிய நஷ்டத்தில் இருக்குன்னா சொன்னாங்க. ஆனால் இந்த நஷ்டத்துக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் என்ன, இந்த துறையில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல்கள் தான் அப்படின்னு நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருக்கிறோம். இந்த ஊழல் தமிழ்நாடு மின்சார வாரியம் டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதல் பண்ணதில் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 45,000 டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர்களை கடந்த 2 வருஷத்தில் நம்ம தமிழ்நாடு மின்சார வாரியம் கொள்முதல் செய்யறதுக்காக டெண்டர்கள்லாம் போட்டாங்க. பாதிக்கு மேற்பட்ட ஒப்பந்தங்கள் அக்டோபர் 2021 போட்டாங்க. இந்த டிஸ்ட்ரிபியூஷன் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு ஹை வோல்டேஜில் வரக்கூடியதை ஸ்டெப் டவுன் பண்ணி நமக்கு தேவையான வோல்டேஜ் அளவில் கொடுக்கும். இது வெவ்வேறு கெப்பாசிட்டியில் அவங்க வந்து டெண்டர்கள் போட்டிருக்கிறாங்க. 25 KVA, 63 KVA, 100, 200, 250, 500 KVA அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இதில் இந்த டெண்டர்களில் பொது ஊழியர்களும் ஒப்பந்ததாரர்கள் கிட்டத்தட்ட 30-40 பேர் சேர்ந்து எப்படி இவ்வளவு பேர் சேர்ந்து செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய, நம்ம எல்லாம் ஷாக் ஆகிற அளவில் ஒரு பெரிய கூட்டு சதி செஞ்சு இந்த ஊழலை அரங்கேற்றிருக்கிறாங்க. இந்த ஊழலில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா, உதாரணத்திற்கு 500 KVA 800 டிரான்ஸ்ஃபார்மர்கள் வாங்குவதற்காக அக்டோபர் 2021 போடப்பட்ட இந்த ஒப்பந்தத்தை பார்க்கலாம். இந்த ஒப்பந்தத்தில் தமிழ்நாடு மின்சார வாரியம் டெண்டர் மதிப்பாக நிர்ணயம் செய்த தொகை ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 789,750 ரூபாய். இந்த டெண்டர் போட்டு ஒப்பந்ததாரர்கள் எல்லாம் பங்கெடுத்து நவம்பர் 2021 இதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் செய்யும் பொழுது பார்த்தா 26 ஒப்பந்ததாரர்களும் ஒரே ரேட், அதாவது 13,72,930 ரூபாய் என்னும் ஒரே ரேட்டை 26 பேரும் கொடுத்துருக்குறாங்க. இது எப்படிங்க பாசிபிள்? 26 பேரும் முன்கூட்டியே உட்கார்ந்து பேசி முடிவு செய்தால் ஒழிய இந்த மாதிரி ஒரு பிட் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது. அப்போ எந்த மாதிரி ஒரு கூட்டு சதி செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எக்ஸாம்பிள். சரி, இந்த மாதிரி ஒரு கொட்டேஷன் வருது, வந்த பிறகு அந்த பொது ஊழியர்கள் டெண்டர் ஸ்க்ரூட்டனைசிங் கமிட்டி என்ன பண்ணணும்? இதை பார்த்துட்டு இவ்வளோ பெரிய கூட்டு சதி நடந்திருக்கு, இந்த டெண்டரை கேன்சல் பண்ணணும்னு கேன்சல் பண்ணணும். ஆனால் அதற்கு பதிலாக அவர்கள் அவங்களோட நெகோசியேஷன் செய்து அவர்களும் இந்த கூட்டு சதியில் இருக்கிறாங்க, இவ்வளோ பேரும் ஒரே ரேட் கொடுத்துருக்குறாங்கிறத பார்த்தும் கூட அவங்களோட நெகோசியேஷன் செய்து 12,49,800 ரூபாய்க்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்குவதற்காக ஒப்பந்தம் ஃபைனலைஸ் செய்கிறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், டெண்டர் வேல்யூ 789,750 ரூபாய். அது மட்டும் கிடையாது, நம்ம பல மார்க்கெட்டில் பல இடங்களில் கம்பேர் பண்ணுறோம். ராஜஸ்தான் அரசாங்கம் கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தில் ஆகஸ்ட் 2021 அவர்கள் 787,311 ரூபாய் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கிறாங்க. அந்த மாதிரி பல அரசுகள், கேரளா அரசாங்கம் வாங்கியிருக்கிறத எங்களால் பார்க்க முடியுது, மற்ற மாநிலங்களில் இது போன்ற ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறத பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாடு இன்ஜினியர்ஸ் அசோசியேஷன் அவங்களும் ஒரு காஸ்ட் டேட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க. 2021-22 அவர்கள் ரிலீஸ் பண்ண காஸ்ட் டேட்டா 789,750. கவர்மெண்ட்டோடைய இ மார்க்கெட்டிங் பிளேஸான ஜெம் போர்ட்டலில் கூட நாம் கம்பேர் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அரசாங்கமும் இந்த போர்ட்டலில் இருக்கக்கூடிய விலைகளோடலாம் கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. இதில் இன்னைக்கு தேதியில் பார்த்தா கூட 891,000 ரூபாய் தான் ஒரு டிரான்ஸ்ஃபார்மருடைய விலைன்னு இருக்குது. எனர்ஜி எஃபிஷியன்சி லெவல் 3 டிரான்ஸ்ஃபார்மரே, இவங்க வாங்கக்கூடியது எனர்ஜி எஃபிஷியன்சி லெவல் 2 தான். இப்போது இந்த வெவ்வேறு மார்க்கெட் வேல்யூவோடைய ஆவரேஜ் எடுத்து சராசரியாக 822,000 ரூபாய் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டால் கூட இவங்க வாங்கின விலையை பாருங்கள், 12,49,800 ரூபாய். அதாவது இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா கூட அதோடைய இழப்பு 4,27,112 ரூபாய் ஒரு டிரான்ஸ்ஃபார்மரில்.
இந்த மாதிரி 800 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கியிருக்கிறாங்க. அது ஒட்டுமொத்தமாக சேர்த்தீங்கன்னா 34 கோடி ரூபாய் இழப்பு இந்த 100 கோடி ரூபாய் டெண்டர். இந்த மாதிரியான ஒரு கூட்டு சதி, எதற்காக இந்த கூட்டு சதியை பண்ணுறாங்க என இந்த ஒப்பந்ததாரர்கள் 16 ஒப்பந்ததாரர்களுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. யாரெல்லாம் இது இந்த ரேட்டுக்கு 12,49,000 இது பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் 50 டிரான்ஸ்ஃபார்மர் ஈக்குவலாக எல்லாருமே இந்த ஊழல் மூலமாக ஒரு மிகப்பெரிய அளவில் பெனிஃபிட் அடைகிறாங்க. அஃப்கோர்ஸ் இந்த டெண்டர் ஸ்க்ரூட்டனைசிங் கமிட்டியில் இருக்கக்கூடிய பொது ஊழியர்களும் இந்த கூட்டு சதியில் மிக முக்கியமான பங்காக இருக்கிறாங்க. அவர்களுக்கு என்ன பிட் ப்ரோக்கோ, என்ன லஞ்சம் வாங்கப்பட்டது என்பதெல்லாம் விசாரணைக்கு உள்ளாக்கப்படும். அடுத்ததாக நம்ம 250 kVA டிரான்ஸ்ஃபார்மரை பார்க்கலாம். மார்ச் 2021, அதாவது கடந்த ஆட்சியில் 250 kVA டிரான்ஸ்ஃபார்மர் 2500 எண்ணிக்கையில் ப்ரொக்யூர் பண்ணுறதுக்காக, கொள்முதல் செய்வதற்காக ஒப்பந்தம் போடப்படுது. இது ஓப்பன் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த ஆட்சி வந்ததற்கு பிறகு, அதற்கப்புறம் ஃபைனலைசேஷன் எல்லாம் இந்த ஆட்சியில் தான் நடக்குது. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட 35 ஒப்பந்ததாரர்கள் பங்கெடுக்கிறாங்க. அதில் 34 ஒப்பந்ததாரர்கள் ஒரே ரேட் 5,62,000 கோட்டேஷன் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் நீங்கள் தெளிவாக பார்க்கக்கூடியது என்னென்னா, ஒரு ஒப்பந்ததாரர் இந்த கூட்டு சதியில் ஈடுபடலைனா கூட எப்படி சந்தை மதிப்புக்கு வாங்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஏன்னா ஒரே ஒரு ஒப்பந்ததாரர் டெஸ்லா அப்படிங்கிறவர் 462,000 கொட்டேஷன் கொடுத்துறாரு. அதாவது ஒருத்தர் 462,000, மீதி 34 பேரும் சேர்ந்து ஒரே ரேட்டான 562,000. நீங்கள் பார்க்கலாம் 100,000 ரூபாய் வித்தியாசம் எப்படி தெளிவாக அப்பட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒப்பந்தம் பெரும்பாலான 1,850 டிரான்ஸ்ஃபார்மர் டெஸ்லாக்கு கொடுத்துட்டு மீதி யாரெல்லாம் அந்த ரேட்டுக்கு 462,000 ரேட்டுக்கு கொடுக்க தயாராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு மீதியை பிரித்து ஒரு 4-5 ஒப்பந்தர்களுக்கு கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த ஒப்பந்தம் பிரச்சனை இல்லை. ஆனால் இதற்கு அடுத்ததாக 250 kVA ஒப்பந்தம் வந்து இப்பொழுது தான் மார்ச் 2021 தான் போடப்பட்டிருக்கு. அதோடைய போர்டு அப்ரூவல் கூட வாங்கலை, ஜனவரி 2022 தான் வாங்கப்படுது. ஆனால் இதற்கு இடைப்பட்ட காலத்தில் அக்டோபர் 2021 மேலும் 2,000 250 kVA டிரான்ஸ்ஃபார்மர்கள் தேவை அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம், ஒரு டெண்டர் கோரப்படுகிறது. இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா, 34 ஒப்பந்ததாரர்கள், கிட்டத்தட்ட அதே 34 ஒப்பந்ததாரர்கள் ஒரே விலையான 751,660 ரூபாய் எல்லாரும் ஒரே ரேட் கொட்டேஷன் கொடுக்குறாங்க. ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி தான் 462,000 ரூபாய்க்கு கொட்டேஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் அந்த டெண்டர் ஃபைனலைஸ் கூட செய்யப்படலை. உண்மையிலே தேவை இருக்கான்னு கூட தெரியல இவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஆனால் அதே ஸ்பெசிஃபிகேஷனுக்கு கிட்டத்தட்ட 7,50,000 ரூபாய்க்கு எல்லாரும் ஒரே ரேட் கொடுத்துருக்குறாங்கன்னா என்ன மாதிரியான ஒரு கூட்டு சதி அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். இந்த டெண்டர் மார்ச் 2022 ஃபைனலைஸ் செய்யப்படுகிறது. அது எவ்வளோ ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் 729,600 ரூபாய்க்கு. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்கள் நிறைய ரேட்ஸோடு கம்பேர் பண்ணலாம். நாங்கள் நிறைய ரேட்ஸோடு கம்பேர் பண்ணி பார்த்தோம். உதாரணத்துக்கு ராஜஸ்தானில் 315 kVA, நீங்கள் 250 kVA தான் நம்ம பேசிகிட்ருக்கோம், 315 kVAவும் நீங்கள் கேட்கலாம். மிச்ச ஸ்பெசிஃபிகேஷன்லாம் அதே தான் இருக்கானு எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் நம்ம கம்பேர் பண்ணோம். காப்பர் வூன் டிரான்ஸ்ஃபார்மர் அதே 11 kV, 433 volts, இதெல்லாம் கம்பேர் பண்ணி தான் நம்ம சொல்கிறோம். 315 kVA டிரான்ஸ்ஃபார்மரே ராஜஸ்தானில் போட்டி போட்டு 548,900 ரூபாய்க்கு அதே நவம்பர் மாதம், இந்த டெண்டரும் நவம்பர் மாதம் 2021 ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு, ராஜஸ்தான் டெண்டரும் நவம்பர் மாதம் 2021 ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு. அதுவே 5,48,900 தான். அது மட்டும் இல்லை, காஸ்ட் டேட்டா ஷீட் படி பார்த்தீங்கன்னா 465,000 தான். ஜெம் போர்ட்டலில் இன்றளவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட 470,000 ரூபாய்க்கு இந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு இருக்குது. அப்போ அப்படி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் எப்படி இவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசம்? சராசரியாக இந்த சந்தை மதிப்பை எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 486,000 ரூபாய் வருது. நீங்கள் அவார்ட் பண்ண அமௌண்ட் பாருங்கள், 729,600 ரூபாய். அப்போது இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணி எவ்வளவு ரூபாய் அதிகமாக இவங்க ஒப்பந்தம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரசாங்கத்துக்கு எவ்வளவு இழப்பு ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 242,000 ரூபாய்.
ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு 2.4 lakhs இவங்க கொள்முதல் செய்யக்கூடிய 2000 டிரான்ஸ்ஃபார்மர்களுக்கும் சேர்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 48.54 crore ரூபாய் இந்த ஒரு ஒப்பந்தம், அதாவது 145 crore ரூபாய்க்கு கொடுக்கப்பட்ட இந்த ஒரு ஒப்பந்தத்தில் மட்டும் இழப்பு தொகை 48 crore ரூபாய். இது இந்த ஒரு ரெண்டு ஒப்பந்தத்தில் மட்டும் நடக்கலைங்க, பல ஒப்பந்தங்களில் நடந்திருக்கு. 17,000 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கின 63 kVA இருக்கட்டும், 100 kVA, 200 kVA, 250 kVA, 500 kVA, இந்த எல்லாத்துடைய டேட்டாவையும் நாங்கள் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஷாக். ஏன்னா இந்த எல்லா ஒப்பந்தங்கள்லேயும் ஒரே தொகையை, அந்த டெண்டரில் ஒரே அமௌண்ட்டை எல்லா பிட்டர்ஸும் கோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், எந்த அளவிற்கு பிளான் பண்ணி எஃபிஷியண்ட்டான ஒரு கூட்டு சதியை இவங்களாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ரெண்டாவது, இதனால் நமக்கு எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்படுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இந்த இழப்பு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஊழல். ஏன்னா ஒரு கூட்டு சதி செஞ்சு சட்டத்தை வயலேட் பண்ணி, டெண்டர் சட்டத்தை வயலேட் பண்ணி இவங்க வந்து நம்மளுடைய வரிப்பணம், இது ஒவ்வொன்றும் வாங்குவது நம்மளுடைய வரிப்பணத்தில், ஆனால் அந்த வரிப்பணத்தில் எவ்வளோ பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க பாருங்கள். இந்த 7 ஒப்பந்தத்தில் மட்டும் நம்ம பார்த்தது, வெறும் 668 crore ரூபாய்க்கு வாங்கியிருக்க வேண்டிய டிரான்ஸ்ஃபார்மரை கிட்டத்தட்ட 1068 crore ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. அதாவது 400 crore ரூபாய் ஒரு மிகப்பெரிய ஊழல் ஒரு இந்த கூட்டு சதியினால் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இந்த ஊழலுக்கு பின்னாடி ஒப்பந்ததாரர்கள் மட்டும் இல்லை, இந்த ஒப்பந்ததாரர்கள் எல்லாம் ஒரே ரேட் போட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தும் அந்த டெண்டர் ஸ்க்ரூட்டினி கமிட்டி அப்ரூவ் பண்ணாங்க இல்லையா, அவங்களுக்கும் இதில் ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. சூப்பர்டெண்ட் இன்ஜினியர் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், சீஃப் இன்ஜினியர் மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட், அதே மாதிரி ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் பர்ச்சேஸ், இவங்க தான் டெண்டர் ஸ்க்ரூட்டினி கமிட்டி. இதற்கு பிறகு போர்டு அப்ரூவல் வாங்கணும். சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டராக இருக்கக்கூடிய ராஜேஷ் லக்கானி போர்டில் அப்ரூவல் வாங்குறாரு. அப்போ இவங்க எல்லாருமே இதை பார்த்து இவ்வளோ பேரும் ஒரே ரேட் கோட் பண்ணிருக்கிறாங்கிறத பார்த்தும் அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாரும் விசாரிக்கப்பட வேண்டியவர்கள். ரொம்ப முக்கியமாக டெண்டர் ஸ்க்ரூட்டினி கமிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் காசி. இவர் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் அமர்ந்து கொண்டு, அமைச்சர் செந்தில் பாலாஜியோட வீட்டிலேயே தான் காலை முதல் இரவு வரை இவர் இருப்பதாக தகவல் வந்தது. அங்கே உட்கார்ந்து கொண்டு தான் எல்லா அதிகாரிகளையும் இவர் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுக்குறாரு அப்படின்னு நமக்கு தகவல் வந்தது. இந்த காசி அப்படிங்கிற நபருக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. அவர் செப்டம்பர் 2020 ஏற்கனவே கடந்த ஆட்சியில் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலாக இருந்தபோது அவர் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்டுக்கு எதிராக செயல்பட்டார் என்பதற்காக அவர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். மார்ச் 2021 அவர் கம்பல்சரியாக ரிட்டையர் ஆக வேண்டும் என்று பங்கஜ்குமார் பன்சால் ஐஏஎஸ் அவர்கள் அவருக்கு மெமோ கொடுத்து விட்டார். ஆனால் அதற்கு பிறகு அவர் கம்பல்சரியாக ரிட்டையர் ஆகலை. ஏன் அவர் ஒருவேளை கம்பல்சரியாக ரிட்டையர் ஆகலை அப்படின்னு சொன்னால் இந்த விஷயத்தை போர்டில் வைத்து தான் அந்த அப்பீல் டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கணும். ஆனால் போர்டில் அந்த மாதிரி எந்த டிஸ்கஷனும் வந்ததாக தெரியவில்லை. ராஜேஷ் லக்கானி ஜூன் 2021 மீண்டும் காசியை ஃபினான்ஷியல் கண்ட்ரோலராக பணியமர்த்துகிறார். செப்டம்பர் 2021 இந்த காசிங்கிற நபர் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் பர்ச்சேஸாக மாற்றப்படுகிறார். அவர் இந்த டெண்டர் ஸ்க்ரூட்டினைசிங் கமிட்டியில் வராரு. அவர் தான் அமைச்சர் வீட்டில் உட்கார்ந்து இந்த மிகப்பெரிய கூட்டு சதியை செய்ததாக எங்களுக்கு தகவல் வந்தது. காசி என்ற நபர் உண்மையிலேயே அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டிற்கு தான் தினமும் போகிறாரா அப்படின்னு பார்ப்பதற்காக நாங்களும் அவரை பல நாள் பார்த்தோம். அவர் வீட்டிலிருந்து அவர் நேரடியாக தினமும் காலை 10:30 கிளம்பி 11 மணிக்கு அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய வீட்டுக்கு போவதை நாங்கள் வீடியோ பதிவும் செய்தோம். அந்த வீடியோவையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். We'll be right back.
ஒரு நாள் இல்லை, ரெண்டு நாள் இல்லை, பல நாட்கள் நடப்பதை எங்களால் பார்க்க முடிந்தது. உண்மையிலேயே இவர்தான் இந்த கூட்டு சதிக்கு ஒரு மிக முக்கிய புள்ளியாக இருக்கிறார் அப்படிங்கிறது தெரிய வந்தது. அந்த காசியை இன்றைய தினம் சீஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலராகவும் இப்போ ப்ரமோஷன் கொடுத்திருப்பதாக தகவல் இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய ஊழல் செஞ்சுருக்கிறார் இல்லையா, இவ்வளோ பெரிய ஃபேவர் செஞ்சுருக்கிறார் இல்லையா, அதனால் இவருக்கு சீஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலராக ராஜேஷ் லக்கானி அவர்கள் இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறார். ராஜேஷ் லக்கானி அவர்கள் இந்த ஊழலில் செய்திருக்க வேண்டியது என்ன? இந்த மாதிரி டெண்டர் ஸ்க்ரூட்டனைசிங் கமிட்டி ஒரே ரேட்டுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்த உடனேயே இந்த ஒப்பந்தங்களை ரத்து செய்ய சொல்லியிருக்கணும், செய்தவர்கள் மீது அவர்களுக்கு சஸ்பெண்ட் செஞ்சு நடவடிக்கை எடுத்திருக்கணும், கிரிமினல் நடவடிக்கைகள் எடுத்திருக்கணும். ஆனால் அவர் எதுவுமே செய்யலை. அவர் என்ன செஞ்சார், மாறாக அந்த டெண்டர்களை அவரும் அப்ரூவ் செய்து போர்டிலையும் அப்ரூவல் வாங்கி இந்த கூட்டு சதியில் மிக முக்கிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரியாக இந்த வேலையை செய்திருக்கிறார். ஒரு ஐஏஎஸ் அதிகாரி என்னங்க வேலை செய்யணும், நிர்வகிக்கணும். இன்னைக்கு மின்சார வாரியம் போன்ற வாரியங்கள் மிகப்பெரிய கடனில் இருக்கு, நஷ்டத்தில் இருக்குன்னா அதற்கு காரணம் இது போன்ற நிர்வாக சீர்கேட்டில் ஈடுபடும் ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஊழலில் ஈடுபடக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் வீட்டில் உட்கார்ந்து ஒரு அஃபீஷியல் தினமும் இயங்கி இது போன்ற வேலைகளை செய்கிறார் என்றால் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடைய பங்கு என்ன, காசியுடைய பங்கு என்ன, ராஜேஷ் லக்கானியுடைய பங்கு என்ன, இது அனைத்தும் விசாரணைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும். அப்போ இது எல்லாம் உடனடியாக அரசாங்கம் செய்யவும் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன செய்ய போகிறார்? லஞ்சம் ஊழல் இல்லாத நேர்மையான ஆட்சி தான் என்னுடைய முதன்மையான நோக்கம். எல்லா துறையும் என்னுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கும். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஊழலை ஒழிப்போம், எதிர்கட்சியில் போன ஆட்சியில் நடந்த ஊழல்கள் மீதெல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இன்று 2 ஆண்டுகளில் அவருடைய ஆட்சியில் இவ்வளவு பெரிய மின்சார கொள்முதலில், அதுவும் மின்சார வாரியத்தில் போய் இவ்வளோ பெரிய ஊழல் நடக்குது அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து விலக்கக்கூட இவர் தயாராக இல்லை. அவர் இவ்வளோ பெரிய ஒரு ஊழல் வழக்கை ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிந்தும் கூட அவர் அமைச்சர் பதவியிலேருந்து விலக்குவதற்கு தயாராக இல்லை. இந்த ஊழலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பதில் சொல்ல போகிறார்? லஞ்ச ஒழிப்புத்துறையில் அனைத்து ஆதாரங்களோட நம்ம புகார் கொடுத்துருக்குறோம். லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன செய்ய போகிறாங்க? இந்த மாதிரி ஒரு புகார் வந்தோன்னா இவ்வளவு ஆதாரங்கள் இருக்கக்கூடிய புகாரில் ஃபஸ்ட்டு எஃப்ஐஆர் போட்டு தான் விசாரிக்கணும். அப்பியரன்ஸ் ஆஃப் காக்னிசபிள் அஃபென்ஸ் தெளிவாக இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு கூட்டு சதி செய்து அரசாங்கத்திற்கு மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அன்ஜஸ்ட் என்ரிச்மெண்ட், ராங்ஃபுல் கெயின், இவ்வளவு பெரிய கரப்ஷன் நடந்திருக்கிறது. இதை உடனடியாக விசாரிக்கப்பட வேண்டும். விசாரிக்கப்படும் வரை, இந்த ஊழலில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வரை அறப்போர் தொடரும்.